நமோ நாராயணம், நமோ நாராயணம். அம்மா மகேஸ்வரி மங்களம் உண்டாகட்டும். அம்மா அம்மா உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிக பாவமாக இருக்கின்றதம்மா. ஏன் அப்படி? அரண்மனையில் ஒரு அரசன் மகள், பைரவன் மகள் கானகத்தில் வந்து அன்ன ஆதாரம் என்று திருவதை பார்த்தால் எனக்கு வேதனையம்மா. இல்லை சாமி, வேதனை இப்பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. சந்தோஷமா? ஆமா. ஏனம்மா அப்படி? கணவனுடைய சுகத்தில் தானே எல்லாமே கிடைக்கிறது. அரண்மனை இருந்த என்ன, சொத்து சுகம் இருந்த என்ன, கண் இருந்த கணவன் ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் வேறு அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது சுவாமி. அம்மா மகேஸ்வரி மனம் கணங்காது. அதாவது வாழ்வில் வீசிய புயல் மாறி திண்டலாக அடிக்கும் கால நேரம் வந்துவிட்டதம்மா. தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அதாவது நடுக்கடலில் தத்தளிக்கின்ற குறி படகாகப்பட்டது, கரையேறும் காலம் வந்து விட்டது என்றேன். அப்படியா? அதற்கு என்ன காரணம் என்பது? உன் வாழ்வில் துயர் நீங்கியதம்மா. எப்படி? இன்பம் வரப்போகின்றது. அதுதான் எப்படி என்று கேட்கிறேன். இவன் யார் தெரியுமா? என்னுடைய கணவர். கணவன்? ஆமாம். ஒரு குஷ்டரோகி என்று நினைக்கிறாய். ஆமா. அம்மா இவன் உண்மையிலே குஷ்டரோகி அல்லம்மா. பிறகு இவன் யார் தெரியுமா? யார் சுவாமி? ஒரு இளவரசன் அம்மா, இளவரசன். இவரா? இவன் பெருமை தெரியுமா? என் கணவர் இளவரசரா? எப்படி தெரியுமா? மாமகளே மாமகளே, அம்மா மகள் மகேஸ்வரி மனம் கலங்காதே, மகள் மகேஸ்வரி நீ மனம் கலங்காதே, மனவாளும் பெருமை சொல்வேன் தயங்காதே. அம்மா மகள் மகேஸ்வரி நீ மனம் கலங்காதே, மனவாளும் பெருமை சொல்வேன் பருங்காபுரி நகர யாண்ட மன்னன் தான் இவன், பருங்காபுரி நகர யாண்ட மன்னன் தான் இவன், பருங்காபுரி நகர யாண்ட மன்னன் தான் இவள், முனிவர் இட்ட தாபத்தால் குஷ்டரோகியாகினான். மாமகளே மாமகளே, மாமகளே மகேஸ்வரி நீ மனம் கலங்காதே, மனவாளும் பெருமை சொல்வேன் தயங்காதே. பயிரை காக்க வேட்டை கேகினள் அம்மா, குடிகளிட்ட பயிரை காக்க வேட்டை கேகினான், இவர் இட்ட சாபத்தால் குஷ்டரோகியாகினான். தாபத்தால் குஷ்டரோகியாகினான், புயல் மாறி தெரிந்த வீசும் நேரம் தான் இது, புயல் மாறி தெரிந்த வீசும் நேரம் தான் இது. புனித மகான காலம் உன்னை நாடி வருகிறது. மாமகளே 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 மகேஸ்வரி நீ மனம் கலங்காதே, மனவாளும் பெருமை சொல்வன் கேள் தயங்காதே.
கூடிய விரைவில் உங்கள் தீரும் நேரம்மா. ஹரிசக்தி சிவசக்தி வளம் வரமும் வேண்டுமா? ஹரிசக்தி சிவசக்தி பலமும் தாள் சாபூணி குமாள் மகள் மகேஸ்வரி மனம் கடலாதே மனவாளம் பெருமை சொல்ல கேட்டாதே. மகள் மகேஸ்வரி மனம் கலங்காதே மனம் கலங்காதே மனம் கலங்காதே மனம் கலங்கா மகேஸ்வரி. சுவாமி, இவன் யார் தெரியுமா? யார்? அதாவது மருங்காபுரி நகர யாண்ட மகேந்திரன் அம்பா. இவன் ஒரு முனிவர் மீது இத்த பானத்தால் இறந்து போனான். இறப்பதற்கு முன்னால் அரே என் மீது பானத்தை விட்ட காரணத்தால் குஸ்தோரோயி போவாயிடு தவித்து விட்டானம்மா. இதற்கு சாபம் விமோச்சனம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? ஹரிசக்தி சிவசக்தி ஒன்று சேர வளம் உண்டு வணங்கினால் குஸ்தரோகி என்ற சாபம் விரைவாக நீங்கும். என்ன சுவாமி, நாங்கள் இருக்கும் நிலையை தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த நட்டு நடு காட்டில் இருந்து கொண்டு எப்படி சுவாமி அந்த சக்தியை நாங்கள் வளம் வருவது? அதற்கு உன் தந்தையின் மூலம் நான் ஏற்பாடு செய்கிறேன் போதுமா? அப்படியாகட்டும். அம்மா, இந்த விஷயத்தில் அதை சொல்லிவிடாதா? இல்லை இல்லை, சொல்ல வரட்டுமா? ஆகட்டும். ஐயா, தேவலக வாசி நாரத மகாமுனிவன் வணங்கக்கூடியவர். பேச்சே வாயில வராத நல்ல வார்த்தையே. எப்ப பார்த்து அந்த புருஷனை பார்த்தியா இந்த புருஷனை பார்த்தியா? பாருங்க, இவர் ஒரு பெரிய முனிவர், எனக்கு தகப்பன் மாதிரி. அவனுக்கு சுய புத்தி இல்லம்மா. நல்ல வேலை, எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் இங்கே வர நல்ல பாத்தீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக வந்த இட கிடையாது. இல்ல 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 இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். சரி வாங்க போகலாம். கண்டினை சிந்தனை
எப்போது சரியாக நான் கண்டது கனவா அல்லது என் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்வு கொஞ்சமே புரிஞ்சுக்கணும். கனவோ நினைவோ da
ஆச்சரியம் இதுவே பரவிதீரகணம் நகந்தையால் பலர் அழிவதெல்லாம்